கன்னியாகுமரியில் தொடர் சீற்றத்தால் கடல் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மூன்றாவது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் குளச்சல், மண்டைக்காடு, சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் கடல் அரிப்பும் ஏற்பட்டது. இதனால் கடல் நீர் செந்நிறத்தில் காட்சியளித்தது. சென்னை தியாகராய நகர் GNCT சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்மாவதி தாயார் கோவிலின் திருக்குட நன்னீராட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மக்களின் நீண்டகால விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தியாகராய நகரில் பத்மாவதி தாயார் கோவிலை அமைக்கும் பணியை திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கடந்த 2021 தொடங்கியது. 10 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பத்மாவதி தாயார் கோவிலின் திருக்குட நன்னீராட்டு காலை 7:30 தொடங்கி 7:44 நடைபெற்று முடிந்தது. திருக்குட நன்னீராட்டு விழாவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு இறையை வழிபட்டனர். அக்னிஷ்டுவா தேவையோஷா.